We thank the Lord for granting us this precious day in His house. தேவனுடைய வீட்டிலே தேவன் கொடுத்த இந்த விலையேற பெற்ற நாளுக்காக நன்றி செலுத்துவோம். The Lord has been speaking to us over these several months. God's specific word for the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான குறிப்பான வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட இப்பொழுது பேசிக் கொண்டு வருகிறார். I'm very conscious of the time today. இந்த நேர குறைவின் நிமித்தமாக. And I don't think I can revise as I used to. நான் செய்தது போல எல்லாவற்றையும் முன்பாக சொல்ல முடியாது. We heard last week very clearly. கடந்த வாரம் நாம் தெளிவாக கேட்டோம். How the Lord will cleanse the realm of the holy place. எப்படி அந்த பரிசுத்த மண்டலத்தை தேவன் கழுவுவார் என்று கேட்டோம். The Lord Jesus very clearly spoke. சீஷர்களுக்கு தேவன் மிக தெளிவாக பேசினார். You know, in Matthew 24 அதிகாரத்திலே, that when he shall see the abomination of desolation spoken of by Daniel the prophet stand in the holy place, whoso readeth, let him understand. தானியேலால் சொல்லப்பட்ட பாலாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது அதை வாசிக்கிறவன் புரிந்து கொள்ள கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Yes. And the Lord Jesus said very clearly in verse 24 அதிகாரத்திலே, for there shall arise false Christs and false prophets and shall shew great signs and wonders in so much that if it were possible they shall deceive the very elect. வசனம், ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். You know, so we saw the last கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்தோம் how the holy place realm will be defiled and how the spirit of antichrist will come in and manifest. எப்படியாக பரிசுத்த ஸ்தலமானது அது தீட்டுப்படும், எப்படியாக அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியானவன் அந்த இடத்திலே வந்து தன்னை நிறுத்துவான் என்று நாம் பார்த்தோம். How he is going to manifest himself. எப்படி அந்த ஆலயத்திலே தன்னை அவன் வெளிப்படுத்துவான் என்று நாம் பார்த்தோம். How that holy place. எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலமானது தீட்டுப்பட போகிறது என்பதை பார்த்தோம். And we saw it from the book of 2 Thessalonians chapter 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலிருந்து இதை நாம் பார்த்தோம். மேலும் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு காரியத்தை தெளிவாக பார்த்தோம். From the life of Nadab, Nadab Abihu-வின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோம். How they brought அவர்கள் எப்படி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். You know, that which was common was brought. பொதுவாக காணப்பட்ட காரியங்கள் தேவ வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. And it was strange. அது தேவனுக்கு அந்நிய அக்கினியாக இருந்தது. You know, and we heard many precious counsels. தேவ வசனத்திலிருந்து அதிலிருந்து தேவ ஆலோசனைகளை நாம் கேட்டோம். That which is common, that which is acceptable among us may end up to be something strange and நமக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு அது உகந்ததாக இல்லாமல் இருக்கலாம். Yes, and I see that there is so much there for personal application. நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். And also as God's தேவ ஜனங்கள். And we saw very clearly what's happening all around. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். And also a great warning, what can happen even நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன நேரிடும் என்பதை குறித்த ஒரு எச்சரிக்கையும் நாம் பார்க்கிறோம். We also saw the நாம் ஆபேலினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். It was a false worship unto a true God. காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். Sorry, Cain. காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். We saw காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். That it was a false worship. அது உண்மையான தேவனுக்கு நேராக இருந்த ஒரு பொய்யான ஆராதனையாக இருந்தது. And how Abel brought unto God that which was pleasing. எப்படியாக ஆபேலானவன் தேவனுக்கு உகந்த காணிக்கையை கொண்டு வந்தார்.
Abel's worship was in line with God's own mind. தேவன் எப்படி நினைத்தாரோ சிந்தித்தாரோ அதற்கு நேராக ஆபேலுடைய ஆராதனை காணப்பட்டது. That which Abel perceived from God is was something that he தேவனிடத்திலிருந்து ஆபேல் எதை பெற்றுக்கொண்டாரோ அதையே அவன் தேவனுக்கு செலுத்தினார். So we see Abel's worship was true and it was ஆகவே ஆபேலினுடைய அந்த ஆராதனையானது தேவனுக்கு உகந்ததாக இருந்தது. But Cain could not give to God what God had given unto him, rather the mind of God that was shown. ஆனால் காயினோ அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சிந்தையை தேவனுக்கு திருப்பி கொடுக்க முடியவில்லை. So he did not bring unto God a worship that was according to the mind of God. ஆகையால் தேவனுக்கு தேவனுக்கு உரியதான தேவனுடைய சிந்தையின்படி இருக்கிறதான ஆராதனையை காயன் செலுத்தவில்லை. He went by his natural. அவன் தன்னுடைய சொந்த புத்தியின்படியாக புரிதலின்படியாக சென்றான். And so it was a false worship unto God. ஆகவே அது உண்மையான தேவனுக்கு நேராக இருந்த பொய்யான ஆராதனையாக இருந்தது. The worship was not preceded by the principle of God. அந்த ஆராதனையானது தேவனுடைய நியதிகளின்படியாக ஆரம்பிக்கவில்லை. You know, and so we saw from the life. ஆகவே நாம் நாதாப் அபியூவினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். They were so அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். And they acted under அவர்கள் தவறான அதிகாரத்தினால் அவர்கள் செயல்பட்டார்கள். They were not தேவனால் அவர்களுக்கு அது கட்டளையிடப்படவில்லை. They acted under a wrong நாம் கேட்டது போல தவறான அதிகாரத்தின் கீழ் இருந்து செயல்பட்டார்கள். You know, so we heard many precious ஆகவே தேவ வசனத்திலிருந்து அநேக வெளியேறப்பட்ட காரியங்களை கேட்டோம். You know, and with these few introductions I would இந்த சில முன்னோட்டத்தோடு கூட நாம் தொடர்ந்து செல்வோம். And it's my prayer. தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று நான் ஜெபிக்கிறேன். You know, I definitely see that God is sending a word that is that has the power to cleanse and purify and நம்முடைய வாழ்க்கையை கழுவி சுத்திகரிக்கும்படியான வார்த்தையை தேவன் அனுப்புகிறார் என்பதை நான் நிச்சயப்படுத்துகிறேன். You know, தேவனுடைய நோக்கமானது has always been that we may be filled நாம் ஆவியிலே நிரப்பப்படும்படியாக இருக்கிறது எப்பொழுதுமே. And experience the power of his spirit நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அனுதின வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது. You know, that is his அதுவே தேவ சிந்தையாக நமக்கு இருக்கிறது. You know, the Holy Spirit may further lead us on into நமக்கு வைத்திருக்கிற காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்கிறதாக இருக்கிறது. So we see that the candlestick in the holy place is something we ஆகவே அந்த பரிசுத்த தலத்திலே இருக்கிற அந்த பொன் குத்து விளக்கின் அனுபவத்தை நாம் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும். Yes. The table of showbread is something we experience. அந்த மேஜை சமூக தப்பத்தை நாம் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Where we experience the power of the gifts and also the fellowship எங்கு நாம் தேவ ஆவியினுடைய வரங்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். மேலும் தேவ ஜனங்களினுடைய கூடுகையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். And we also see the golden மேலும் அந்த பொன் தூப பீடத்தையும் நாம் பார்க்கிறோம். And that represents அது சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்மையான ஸ்துதி உண்மையான ஆராதனை அது ஒரு ஜெபத்தினுடைய மண்டலம் ஒரு ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிற மண்டலம். இந்த காரியங்களே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிறது. You know, so we thank God that these experiences are necessary for God's people. தெரியும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு தேவை. But we are not to ஆனால் இந்த இடத்திலே நாம் தரித்திருக்க கூடாது. We must allow the Holy Spirit to do his work. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியையை செய்ய அனுமதிக்க வேண்டும். And the Holy Spirit will lead us on into the most holy place. அந்த மகா பரிசுத்த தலத்தின் மண்டலத்திலே ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார். Now
let me bring this portion. As we heard, the holy place நாம் கேட்டது போல பரிசுத்த ஸ்தலமானது குறைவுள்ள மண்டலம். You know, there is so much, you know, we need to be open to the Spirit and a genuine work of the Spirit in our lives. உண்மையான தேவனுடைய அநேக கிரியைகளுக்கு திறந்திருக்க வேண்டும். ஆவியானவருடைய உண்மையான கிரியை நடைபெற வேண்டும். A true work of the Holy Spirit. கிரியை நடைபெற வேண்டும். It has been always dangerous to allow our soulish wisdom and talents to இந்த மண்டலத்திலே நம்முடைய ஆத்ம மனிதனையும் நம்முடைய தாளந்துகளையும் கிரியை செய்ய விடுவது ஆபத்தாய் இருக்கிறது. Yes, நாம் அதை அனுமதிக்கவே கூடாது. It is dangerous to allow our soulish wisdom and talents to இந்த மண்டலத்திலே நம்முடைய ஆத்ம மனிதனையும் நம்முடைய தாளந்துகளையும் செயல்பட விடுவது மிக ஆபத்தான ஒரு காரியமாகும். நம்முடைய தாளந்துகள், yes. Yes. Now, you know, this is where the danger arises. Our fleshly desires and our lusts to remain uncrucified will cause a danger. அந்த சிலுவையில் அறையப்படாத இந்த காரியங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த தலத்திலே ஆபத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இப்படியாக நான் சொல்லுகிறேன், if we are moving in the supernatural realm, சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே நாம் செல்லும் பொழுது, as we heard, there are only two இரண்டு காரியங்கள் தான் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒன்று தேவனுடையது, வல்லமை. இன்னொன்று சத்துருவினுடைய வல்லமை. You know, and if we are moving இப்பொழுது மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு நாம் செல்லும் பொழுது, then one thing we must ஒரு காரியத்தை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் வாழ்விலே. You know, we cannot move in the realm of our soul. நம்முடைய ஆத்ம மனிதனுடைய ஞானத்தின்படியாக நாம் செல்லக்கூடாது. We cannot move in our soulish talents. நமக்கு இயற்கையாக இருக்கிற தாளந்தின்படியாக நாம் செல்லக்கூடாது. நம்முடைய மாம்சத்தினுடைய இச்சையின்படியாக. The lusts, the and other aspects of our life which are நம்முடைய வாழ்க்கையிலே பிற பகுதிகளில் காணப்படுகிற சிலுவையில் அறையப்படாத இச்சைகளின் மூலமாக செல்லக்கூடாது. That is where the enemy அங்குதான் எதிரியானவன் வந்து நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே who were not given to that அந்த சிலுவையில் அறையப்படுகிற வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள் were not given and open to the work of the Holy Spirit. கிரியைக்கு திறந்திருக்கிறாதவர்கள், you know, they have gone into a deep spiritual அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரியதான ஆழமான ஆவிக்குரிய பிரச்சனைக்கு செல்கிறார்கள். They have been gotten hold by அவர்கள் எதிரியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். You know, because they were unwilling to submit their lives for the ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதற்கு மனமும் வந்து காணப்படுகிறதில்லை. Because they were unwilling for that crucified அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கைக்கு விரும்புகிறதில்லை. You know, that brings an opportunity for the அப்படியாக சத்துருவுக்கு அது ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. Yes. Now, if அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது போல and we see that all இதை நாம் பார்த்துக் கொண்டும் இருக்கிறோம். You know, how much more it shall be இந்த கடைசி காலங்களில் எவ்வளவு அதிகமாக இது இருக்கும். When the restraint அந்த தடையானது எடுக்கப்படும் பொழுது and the Antichrist has been granted the permission to defile the sanctuary அந்த பரிசுத்த மண்டலத்தை தீட்டுப்படுத்துவதற்கு அந்த சத்துருவுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும். Yes, so this is very இதை அறிவது நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. The enemy will duplicate everything that is in அந்த பரிசுத்த மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த எதிரியானவன் போலியாக செயல்படுத்துவான். You know, that is what அவன் செய்கிறான். Duplicating all இந்த எல்லா காரியங்களையும் அவன் நகலாக செய்கிறான். அது எவ்வளவு ஆபத்தாக இருக்க போகிறது. You know, when the restraining is taken away, he is going to have his own way
And he is going to do deadly things in the holy place. வருகிற நாட்களிலே இந்த பரிசுத்த மண்டலத்திலே தடையானது நீக்கப்படும் பொழுது, முழுமையாக நீக்கப்படும் பொழுது, அவன் மரணத்துக்கு ஏதுவான அநேக காரியங்களை செய்வான். அப்படியாக அது தீட்டுப்பட போகிறது, ஆபத்தாக போகிறது. You know, so everyone who is desiring for moving on in the spirit, for the gifts to be in their lives, we all must be willing to be, you know, given to that crucified life. ஆகவே அந்த பரிசுத்த மண்டலத்தில் ஆவியின் வரங்களினால் முன்னேற விரும்புகிற எல்லோரும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. Now, having said that, let me share a few things. You know, some people are going to be in great danger. So listen carefully. Many who are in this world of the Holy Place, where they have been baptized in the Spirit, where they have been baptized in the Spirit, and they have the experience, அவர்கள் ஆவியின் வரங்களுடைய அனுபவங்களை கொண்டிருக்கிறவர்கள், and they are given to and they depend upon இந்த வரங்களினால் அவர்கள் மிகவும் சார்ந்து இருக்கிறார்கள். மேலும் in other words, those who are accustomed to seeing the manifestation of the அந்த கண்களால் காணப்படாத மண்டலத்தினுடைய காரியங்களினால் பழக்கம் கொண்டவர்கள், yes, the manifestation of the unseen, கண்களால் காணப்படாத காரியங்களினுடைய வெளிப்பாடுகளை கொண்டிருக்கிறவர்கள். மேலும் in other words, இன்னும் தெளிவாக, to make it more clear, you know, those who depend upon guidance through supernatural அந்த மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினுடைய வழிநடத்துதலை கொண்டிருக்கிறவர்கள். உதாரணத்திற்கு, for example, there are many people who அநேகர் அந்த கனவுகளை மிகவும் சார்ந்திருக்கிறார்கள். Yes, they depend on many things they do. அவர்கள் கனவுகளை சார்ந்த பல காரியங்களை செய்கிறார்கள். People depend upon some words, you know, that may come supernaturally. சிலரிடத்திலிருந்து வருகிற மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் வருகிற வார்த்தைகளை சிலர் சார்ந்திருக்கிறார்கள். You know, people who depend on சிலர் தரிசனங்களை சார்ந்திருக்கிறார்கள். They close their அவர்கள் கண்களை மூடி சில காரியங்களை காண்கிறார்கள். You know, people who just wait on அந்த இளைப்பாறுதலின் காலங்களை நம்பி இருக்கிறார்கள், வெளிப்பாடுகளை நம்பி இருக்கிறார்கள். You know, we see all these things in the charismatic இந்த காரியங்களை எல்லாம் பெந்தகோஸ்தே மண்டலத்திலும் அந்த வரங்கள் செயல்படுகிற மண்டலத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்தியாவின் கிழக்கு பகுதியிலே நாம் பார்க்கிறோம், எழுப்புதலின் கூட்டங்களை பார்க்கிறோம். ஒரு எழுப்புதல் என்கிற ஒரு குழு இருக்கிறது, ஒரு 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 கூட்டம் இருக்கிறது. You know, so people who depend on these things, there's a great danger for those. இப்படிப்பட்ட காரியங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. You know, we need இந்த ஒரு காரியத்தை நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். These are areas where the enemy in these end times will deceive many. இந்த காரியங்களின் மூலமாக எதிரியானவன் அநேக தேவனுடைய ஜனங்களை அவன் ஏமாற்ற போகிறான். Yes. You know, those who refuse to take up the cross, தங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அந்த சிலுவையை எடுக்க மறுக்கிறவர்கள், you know, those who refuse to follow Jesus, you know, down the bloody or, you know, a path of blood of absolute, அப்படியாக தேவனுடைய அந்த இரத்தம் சிந்துதலின் மூலமாக வருகிற முழுமையான கீழ்ப்படிதலின் பாதையை எடுக்காதவர்கள், yes, those who refuse இந்த வழியிலே நடக்க மறுக்கிறவர்கள், the path of blood, you know, meaning ஒரு சிலுவையில் அறையப்பட்ட அந்த அந்த இரத்தம் சிந்துகிறதான வழி எடுக்காதவர்கள், those of us who will refuse to go that way, அந்த நடக்க மறுக்கிறவர்கள், we can very easily be deceived. இந்த கடைசி காலங்களிலே அவர்கள் எளிதாக ஏமாற்றப்படுவார்கள். So I would like, ஆகவே நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன், you know, there's a great need for us to trust in the Holy Spirit and allow the cross to work in our இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ஆவியை சார்ந்திருந்து அந்த சிலுவை நமக்குள்ளாக செயல்படும்படியாக அனுமதிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன்.
You know, one of the things that is absent today. இன்று अनेक காரியங்களில் ஒன்று இல்லாமல் இருக்கிறது. Majority of people in the realm of the holy place today, Pentecostal and charismatic, hardly speaks about a crucified life. They hardly speak about a crucified life. அப்படியாக பெரும்பான்மையான பேர்கள் அந்த பரிசுத்த மண்டலத்திலே அந்த வரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் பெந்தகோஸ்தே மண்டலத்திற்காரர்கள் அந்த சிலுவையை குறித்து மிகவும் குறைவாகவே போதிக்கிறார்கள். You know, so they're so much caught up with the realm of the supernatural, but they are not open for the Holy Spirit to bring them to the cross. மிகவும் அதிகமாக வரங்களின் காரியங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் சிலுவைக்கு கொண்டு வருவதை பிரசங்கிக்கிறதில்லை. அவர்கள் குறைவாகவே அதை போதிக்கிறார்கள். They are so caught up with the supernatural. மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் மிகவும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். But refuse அவர்கள் சிலுவையின் வழியில் நடக்க மறுக்கிறார்கள். கடந்த நாட்களில் நாம் கேட்டிருக்கிறோம், the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிலுவைக்கு கொண்டு வருவார். And the cross brings us back to the சிலுவையானது பரிசுத்த ஆவியானவருக்கு மறுபடியும் நம்மை கொண்டு வரும். The cross brings சிலுவையானது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை கொண்டு வரும். And the Holy Spirit brings us back பரிசுத்த ஆவியானவர் சிலுவைக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வருவார். You know, so this is மிக மிக முக்கியமாகும். And all who continue to move in the பரிசுத்த தலத்திலே தொடர்ந்து இருக்க விரும்புகிறவர்கள் without allowing the Holy Spirit கிரியையை அனுமதிக்காதவர்கள் சிலுவையையும் பரிசுத்த ஆவியானவரையும் All who move, இல்லாவிட்டால் அதிலே தொடர்ந்து பிரயாணிக்கிறவர்கள் இந்த பரிசுத்த தலத்திலே தொடர்ந்து பிரயாணிக்கிறவர்கள் ஆவியானவரையும் சிலுவையினுடைய கிரியையையும் தொடர்ந்து அனுபவிக்காதவர்கள் இந்த நாட்களிலே மிகப்பெரிய ஆபத்திலே காணப்படுகிறார்கள். மிகப்பெரிய ஆபத்து. அதை நாம் கண்களினாலே நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டும் இருக்கிறோம். You know how far the enemy can take God's people who at one time were genuinely baptized. உண்மையாகவே ஒரு காலத்திலே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டவர்களை எப்படி ஆனவன் எதிரி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். You know, genuinely அவர்கள் ஆவியின் மரங்களை உண்மையாகவே கொண்டிருந்தார்கள். Yes. நான் நமக்கு தெரியும். We know that they are also unwilling to move on. அவர்கள் மகாபரிசுத்தத்திற்கு செல்வதற்கு விரும்புகிறதில்லை என்பதை பார்க்கிறோம். மகாபரிசுத்தத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் அந்த பரிசுத்த மண்டலத்திலேயே இருக்க விரும்புகிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறதும் இல்லை. அவர்கள் மகாபரிசுத்தத்திற்கு செல்ல விரும்புகிறதும் இல்லை. And they are going to have a very அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை சந்திக்க போகிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட போகிறார்கள். You know, and this is already நாம் பார்த்தது போல இது ஏற்கனவே நடந்து கொண்டும் இருக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட நாம் கேட்டது போல God is also calling his remnant to move on. அந்த மகாபரிசுத்தலத்திற்கு மண்டலத்திற்கு பிரவேசிக்க தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் அழைக்கிறார். He is calling them to move on to the most holy place. அந்த திரைசிலைக்கு பின்பாக இருக்கிற அந்த மகாபரிசுத்தலத்திற்கு தனக்கு மீந்திருக்கிற ஜனங்களை அழைக்கிறார். And the Lord is initiating a new work in the இப்படிப்பட்ட ஜனங்களின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய காரியங்களை உண்டு பண்ணுகிறார். Who are willing to go on behind the veil அவர்கள் திரைச்சிலைக்கு பின்பாக சென்று அவர்கள் அந்த மகாபரிசுத்த செல்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த சிலுவையின் பாதை நடப்பதற்கு விருப்பம் கொள்ளுகிறார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கைக்கு திறந்திருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், எசேக்கியாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். Yes, it shall be as in the days of Hezekiah. You know, when we turn to the book of Second Chronicles, I want to turn us to scripture. இந்த அந்த வேதபகுதியை பார்ப்போம். And we are going to see some
precious அந்த காரியத்திலிருந்து சில வெளியேறப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். Second Chronicles 29 அதிகாரம். Yes. You know the Lord moved in the எசேக்கியாவின் இதயத்திலே தேவன் கிரியை செய்தார். Yes. And we see that he ordered that the holy place அவர் அந்த பரிசுத்த ஸ்தலம் கழுவப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். The Lord would cleanse தேவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கட்டளையிட செய்தார். அப்படியாகவே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கழுவுவார். Hallelujah. God is cleansing the holy place of our lives individually and corporately. இந்த நாட்களிலே தனிப்பட்ட விதமாகவும் சபையாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவனுடைய பரிசுத்த தலத்தை கழுவுவார். He would cleanse his holy place. தேவ ஜனங்களிலே இருக்கிற அவருடைய பரிசுத்த தலத்தை தேவன் கழுவுவார். So God said work in ஆகையால் தேவனுக்கு மீந்திருக்கிற ஜனங்களிலே தேவன் கிரியை செய்கிறார். Who would hear what the Spirit சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை யார் கேட்கிறார்களோ அவர்களில் தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். And as we have been hearing on புதன்கிழமை வேத கூடுகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறது போல the Lord is தேவன் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறார். Which is again the holy அது பரிசுத்த ஸ்தலத்தையும் குறிக்கிறது. And I want to say, brothers and sisters, this is the initiation of the Spirit. இதை நான் சொல்ல விரும்புகிறேன் தேவ ஜனங்களே, இதுவே தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவன் செய்கிற கிரியை ஆகும். Now, turn with me to the book of yes. We have seen Chronicles. We'll come back to that. But again, I want to, us to turn to the book of John. இதற்கு நாம் திரும்பி வருவோம். யோவான் எழுதின. As I said, God wants to cleanse. நான் சொன்னேன் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். You know, and let's just turn to John chapter 4. நாலாம் அதிகாரம். A scripture which is very familiar. நாம் அனைவரும் அறிந்த வேத பகுதி தான். Yes. யோவான் நாலாம் அதிகாரம். 23 24 வசனங்கள். Yes. But the hour cometh and now is when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for Father seeketh such to worship him. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். He said the Father is seeking அவர் சொன்னார் பிதா ஆராதனை செய்கிறவர்களை விரும்புகிறார். எந்த ஒரு ஆராதனையும் அல்ல, செய்கிறவர்கள் அல்ல. The world is இன்று இந்த உலகம் முழுவதும் ஆராதனை செய்கிறவர்களால் நிறைந்திருக்கிறது. They worship everything. அவர்கள் எதை செய்ய விரும்புகிறார்களோ அதை ஆராதிக்கிறார்கள். Then there are religious people who worship the அதற்கப்புறம் அந்த மத பிரகாரமான இருக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். But they worship the அவர்களும் அவர்களும் அவரை அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி ஆராதிக்கிறார்கள். ஆனால் இதன் மத்தியிலே தேவன் உண்மையாக ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். Now the Moffat's translation Moffat மொழியாக்கம் இப்படியாக சொல்லுகிறது. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள், அதுவே இந்த வேத விளக்கம் சொல்கிறது. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் பிதாவை அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆராதிக்கிறவர்களே தேவன் விரும்புகிறார் என்று சொல்கிறது. ஆவியானவர் அவருடைய ஆராதிக்கிறவர்கள் நிச்சயமாக அவர் ஆராதிக்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் அவரை நிச்சயமாக ஆராதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஜேபி பிலிப்ஸ் மொழியாக்கம் இப்படியாக சொல்லுகிறது. உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். உண்மையாகவே இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தேடுகிறார்.
இப்படியாக அவரை ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார். தேவனாவியாய் இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் மாத்திரமே அவரை தொழுது கொள்ள முடியும். அவரை ஆராதிக்கிறவர்கள் அவரை அப்படியாக மாத்திரமே ஆராதிக்க முடியும். ஆவியோடும் உண்மையோடும் மாத்திரமே அவரை ஆராதிக்க முடியும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் மாத்திரமே அவரை ஆராதிக்க முடியும். இந்த தேவனை வேறு எந்த வழியிலும் ஆராதிக்க முடியாது. இன்னொரு மொழியாக்கத்தை சொல்ல அனுமதியுங்கள். Which is the West New Testament translation என்று சொல்லப்படுகிறது. It says the உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆராதிப்பார்கள். In a spiritual sphere. ஆவிக்குரிய அந்த சூழ்நிலையில் ஆராதிப்பார்கள். You know, atmic sphere, vadavaran. Yes. ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆராதிப்பார்கள். Yes, that's a wonderful. The genuine worshipper shall worship the Father in a spiritual sphere. உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆராதிப்பார்கள். Yes. And in the சத்தியத்தின் மண்டலத்திலும் ஆராதிப்பார்கள். Yes. No. In this அந்த சத்தியத்தின் மண்டலத்திலே ஆராதிப்பார்கள். Correct. They will worship the Father in spiritual sphere and also in the sphere. அவர்கள் பிதாவை ஆவிக்குரிய மண்டலத்திலும் சத்தியத்தின் மண்டலத்திலும் ஆராதிப்பார்கள். Yes. For indeed the Father is seeking such as these to worship. உண்மையாகவே பிதாவானவர் இப்படிப்பட்ட ஆராதனைக்காரர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். God as to his nature. ஆவியானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அதுவே அவருடைய நிலையாகும். Yes. As for those அவரை ஆராதிக்கிறவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது மிகவும் உகந்தது. In the nature of the case to be worshipping in a spiritual sphere and in a அவர்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலும் அவர்கள் உண்மையின் மண்டலத்திலும் சத்தியத்தின் மண்டலத்திலுமே அவர்கள் ஆராதிப்பதை உகந்ததாயிருக்கிறது. இது தேவையாயிருக்கிறது. இது மிக தேவையாயிருக்கிறது. ஆகவே தேவ ஜனங்களை உணருங்கள். இன்று ஆராதனை என்று அழைக்கப்படுகிற எல்லாமே உண்மையான ஆராதனை அல்ல. ஆகவே இது முக்கியம். எந்த ஒரு மண்டலமும் அல்ல. No, but it has to be the sphere of spirit and the sphere. ஆனால் இது ஆவிக்குரிய மண்டலமாகவும் அது சத்தியத்தின் மண்டலமாகவும் இருக்க வேண்டும். இதுவே வேத வசனம் சொல்கிறது. So brothers and sisters, God is going to bring about a great cleansing in the life of his remnant. இந்த கடைசி காலங்களிலே தேவனுக்கு மீந்திருக்கும் ஜனங்களின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு கழுவுதலை கொண்டு வர போகிறார். God hates மாம்ச பிரகாரமான ஆராதனையை தேவன் வெறுக்கிறவராயிருக்கிறார். He hates anything that is of the natural mind. மனிதனுடைய அந்த மாம்ச சிந்தையை அவர் வெறுக்கிறார். அதிலிருந்து வருகிற காரியங்கள். He hates the works மாம்ச கிரியைகளை அவர் வெறுக்கிறார். You know, being brought under the golden altar of worship. அந்த பொன் தூப பீடத்தின் அந்த மண்டலத்திலே நாம் கொண்டு வரப்பட்டிருந்தாலும், you know, the incense is put into the golden altar of அந்த தூப பீடத்திலே அந்த தூப வர்க்கமானது இடப்படுகிறது. You know, அங்கு தூப வர்க்கம் இடப்படுகிறது. You know, we need to make sure that God will not allow any car. அந்த இடத்திலே தேவன் மாம்ச சிந்தையை கொண்டு வர அனுமதிக்க மாட்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த பொன் தூப பீடமானது, you know, we need to make sure that nothing of the carnal is allowed there. கடந்த வாரம் நாம் பார்த்ததும் போல மாம்சத்தின் எந்த காரியங்களும் அங்கு அனுமதிக்கப்படாது. Now, how much our lives have to be changed in order to worship God in the realm or in the sphere of truth and in the sphere ஆகவே நாம் அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலும் சத்தியத்தின் மண்டலத்திலும் அவரை ஆராதிப்பதற்கு
எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை பாருங்கள். Yes. And this is a work that God wants to do. இந்த நாட்களில் இந்த கிரியையை தேவன் தன் தனங்களிலே செய்ய விரும்புகிறார். கடந்த வாரம் பார்த்தோம் அவர்கள் செலுத்தினார்கள். நமக்கு தெரியும் அதிலே தேவன் பிரியமாயிருக்கவில்லை. அன்னி அக்னி தேவ அக்னி அங்கு வந்து அவர்களை பட்சித்தது. கடந்த வாரம் நாம் கேட்டது போல these men were fully qualified avargal dhoopa varkathai poduvadharku mulumiyana thagadi padaithavargalaga irundargal. Yes, but what was anal avargal seidha kaaryam enna? They did not worship avargal aaviyinal aaradhikkavillai. Aduve avargalude thavaraga irundathu. Avargal seidha thavaru aduve. Now namum devude pilligalaga நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாம் தகுதி படைத்த ஆராதனைக்காரர்கள். ஆமென். ஆமென். உண்மைதானே? நாம் தகுதி கொண்ட ஆராதனைக்காரர்கள். நாதாபும் அபியும் எப்படி தகுதி படைத்தவர்களாக இருந்தார்களோ அப்படியாகவே நாமும் தகுதி படைத்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இரத்தத்தினால் உலக்கிரயமாக கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் மிகவும் தகுதி படைத்தவர்கள். அவர்கள் எப்படி தகுதி படைத்தவர்களாக இருந்தார்களோ அந்த தூப வர்க்கத்தை போடுவதற்கு. ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் அவர்கள் தேவனை ஆவியினால் ஆராதிக்கவில்லை. They did not go by the bidding and the guidance. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாக அவர் செல்லவில்லை. They did not go by தேவனுடைய கட்டளையின்படியாக செல்லவில்லை. They did what their natural mind. அவர்களுடைய சிந்தை புத்தி எப்படி சென்றதோ சரியாக சொன்னதோ அதையே செய்தார்கள். அதுவே அவருடைய தவறாக இருந்தது. இப்படியாகவே நாமும் இந்த தவறை செய்ய முடியும். And that is நம்மை சுற்றி இதுவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியில் நிரந்தர ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறதுக்கு தகுதி படைத்தவர்கள். ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவெனில் அது ஆவியினுடைய மண்டலத்தில் இருக்கிறதா, சத்தியத்தின் மண்டலத்தில் இருக்கிறதா என்பதே கேள்வியாகும். ஆகவே தேவ ஜனங்களே, it's a glorious privilege that God has given to everyone who is born again. மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு மகிமையான சந்தர்ப்பமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And to come before உண்மையான ஆண்டவருக்கு முன்பாக வருவதற்கு, அந்த ஆராதனையிலும் துதியிலும் வருவதற்கு, அவரை பற்றிய பாடலில் வருவதற்கு, remember it's a great privilege given to உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய சலாக்கியமாக இருக்கிறது. But we need to also ஆனாலும் மேலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். How we எப்படியா நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம் என்பதை குறித்து நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, அது சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையா, is it a life that is தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அது ஒரு முழுமையான பரிபூர்ணமாக இல்லாமல் இருக்கலாம். But is it a bloody path? ஆனால் அது ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்துகிற பாதையா? You know, of submission and struggle to அது முழுமையான, அது மனம் உவந்ததோடு கூட அந்த வழியில் நடக்கிற போராட்டம் இருக்கிறதா? இதுவே தேவையாக இருக்கிறது. நான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. But is there a heart that is seeking for that which is தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பரிபூரணத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்கு இருக்கிறதா? And are open அந்த கிரியை நடக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறதா? இது மிக முக்கியமாகும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையுள்ள சலாக்கியம். Given to all of us, நாம் எல்லோரும் தேவனுடைய ஜீவன தேவனை ஆராதிப்பதற்கு, அவருக்கு நாம் துதி செலுத்துவதற்கு, and bring unto him our நம்மளுடைய அந்த மனதினுடைய புகழை கொண்டு வருவதற்கு, this is a great privilege. இது ஒரு மிகப்பெரிய சாக்கியமாக இருந்தாலும்
அது மேலும் பயங்கரமான ஒரு காரியம், இது மேலும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். To create a system of religion அந்த ஆராதனையிலே அந்த மத பிரகாரமான அமைப்பை கொண்டு வருவது ஆபத்தான ஒரு காரியம். நம்முடைய மாம்ச சிந்தையை பயன்படுத்தி மனிதர்கள் இதை மத பிரகாரமான ஒரு அமைப்பாக மாற்றிவிட்டார்கள். Now this is a dangerous thing. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற ஆபத்தான காரியம் இதுவே. It's already happening in other அந்த வெளிப்பிரகாரத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. But today when we look at the holy place, the Pentecostal, the revival and the charismatic realm, we see that everything is molded into a system. ஆனால் இன்று இந்த நாம் பெந்தகோஸ்தே மண்டலத்திலும் எழுப்புதல் மண்டலத்திலும் அந்த அந்த கரிஸ்மாட்டிக் மண்டலத்திலும் பார்க்கும் பொழுது அது ஏற்கனவே அந்த தீட்டுப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். You know, மனிதனுடைய சிந்தைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உணர்வுகளினால் அவர்கள் விளையாடுகிறார்கள், மனிதனுடைய உணர்ச்சிகளை விளையாடுகிறார்கள், மனிதனுடைய உணர்வுகளினால் விளையாடுகிறார்கள். அந்த சத்ருவின் கரங்களினாலும் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இதையே நான் ஆரம்பித்து சொன்னேன், ஒரு சிலுவையில் அடையப்படாத வாழ்க்கை and just giving themselves to emotions unarvugalinalum unarchigalinalum aatkollapadudal endu that can be very dangerous in the kadaisi kaalangalile megavum aabathaga irukum oru kaaryathai unarungal god will not accept ipidipatta endha kaaryathaiyum devan anumadhikka maatar indha udaharathile idhaiye naam paarkirom god will not accept devan edhaiyum anumadhikka maatar but that which is brought forth by the life ஆவியினுடைய ஜீவனிலிருந்து வருகிற காரியங்களை அல்லாமல் வேறு எதையும் அவர் அனுமதிக்க மாட்டார். You know that life மறுபடியும் சொல்கிறேன், say that again and I hope that right translation will come. God will not accept anything but that which is brought forth by the ஆவியினுடைய ஜீவனினால் வருகிற காரியங்களையே அல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். Yes, that's right. The life of the அந்த ஆவியினால் வருகிற ஜீவன், yes, that is a life that is brought forth by the spirit is something that God will accept. ஆராதனையாக தேவன் ஆவியினால் வருகிற ஜீவனையே அங்கீகரிப்பார். You know, as we read in Exodus chapter 30 and verse 9, he shall offer no strange incense thereon. யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கு நீ அந்நிய தூப வர்க்கத்தை செலுத்தக்கூடாது என்று நாம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. Yes, he shall offer no strange incense thereon. அந்த பொன் தூப பீடத்திலே அந்நிய தூப வர்க்கத்தை இடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. So we see here, brothers and sisters, a great ஆகவே நாம் எல்லோருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமையை பார்க்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். அது உங்கள் என்னுடைய உரிமையாக இருக்கிறது. It is your right. தேவனை ஆராதிப்பது உங்கள் என்னுடைய உரிமையாக இருக்கிறது. ஆனால் பட் எப்படி நாம் ஆராதிக்கிறோம், இது மிக மிக முக்கியமாகும். இதையே தேவன் சொன்னார் யோவான் 4 அதிகாரத்திலே 23 24 அதிகாரம் வசனம். Genuine worshippers shall worship the father in a spirit. உண்மையாக பிதாவை ஆராதிக்கிறவர்கள் ஆவியின் மண்டலத்திலே ஆராதிப்பார்கள். மேலும் and in the spiritual truth or the sphere of சத்தியத்தின் மண்டலத்திலே ஆராதிப்பார்கள். இது மிக முக்கியமாகும், தேவைப்படுகிறது. In the nature of the case to be worshiping in a spiritual sphere and in the spirit அப்படியாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த நிலையானது மிக முக்கியமாக இருக்கிறது, தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இது மிகவும் தேவைப்படுகிறது. இங்கு நாம் தேவனுடைய மிகப்பெரிய எச்சரிக்கையை பார்க்கிறோம். That we cannot be, you know, half-hearted. You know, anything is all right with God. These things must be dealt with in our lives in these days by the இந்த நாட்களிலே ஆவியானவர் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் எது எது வேண்டுமானாலும் தேவனுக்கு உகந்தது அரை மனதனுடைய கோடு கொண்ட ஒரு ஆராதனை இவைகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட வேண்டும். நாம் முழு இருதயத்தோடு கூட இருக்க வேண்டும்.
we must be open for a cleansing. பரிசுத்த ஆவியானவரால் வருகிற கழுவுதலுக்கு திறந்திருக்க வேண்டும். And I would like to மேலும் நான் தொடர்ந்து செல்லலாம். என்னுடைய பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனில் இருக்கிற பிரியமானவர்களே, I would like to say that this is a new day. தேவனுடைய கிரியையிலே இது புதிய நாள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். A glorious day. சபைக்கு வைக்கப்பட்ட மகிமையான புதிய நாள் என்று சொல்கிறேன். Yes. Now when we get again மறுபடியும் 2 நாளாகம புத்தகத்திற்கு செல்வோம். And I thank God that this word is coming on a time when God is gathering us. தேவன் தன்னுடைய வீட்டிலே நம்மை மறுபடியும் கொண்டு வருகிற நாட்களிலே இந்த வார்த்தைகளை பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். It is very well coincided. இது மிகவும் ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கிறது. You know, we see in the book of 2 நாளாகம 29 அதிகாரத்தை பார்க்கவும். 3 வசனம். Verse 3. And he in the first year of his reign in the first month opened the doors of the house of the Lord. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, you know, அவன் கதவுகளை திறந்தான். He opened the doors. தேவ ஆலயத்தினுடைய கதவுகளை திறந்தான். You know, a new day for God's people under the Lord. எசேக்கியாவினுடைய ஆளுகையின் கீழாக தேவ ஜனங்களுக்கு புதிய நாள் வந்தது. A glorious day is தேவனுடைய ஜனங்களுக்கு மேலாக மகிமையுள்ள நாள் வருகிறதா இருக்கிறது. This is a new தேவனுடைய ஜனங்களுக்கு புதிய நாளா இருக்கிறது. கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. And many abominable things were going on. கடந்த காலத்திலே பல அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் கதவுகளை திறந்தார். அவர் தேவ ஆலயத்தை பழுது பார்த்தார், ஆரம்பித்தார். You know, it's a day when the priesthood is being brought together to a kingship. அங்கு ஆசாரியத்துவமானது ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழாக கொண்டு வரப்பட்டது. மறுபடியும் சொல்லுகிறேன், you know, இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இந்த நாளிலே it was a day when the priesthood is being brought together to a kingship. அந்த ஆசாரியத்துவமானது அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு ஆளுகைக்கு கீழாக கொண்டு வரப்பட்டது, அதிகாரத்தின் கீழாக கொண்டு வரப்பட்டது. இது ஒரு புதிய நாள், ஒரு புதியது நடந்து கொண்டிருந்தது. The priesthood is being brought together to a அந்த ஆசாரியத்துவமானது அந்த ராஜாவினுடைய அதிகாரத்திற்கு கீழாக கொண்டு வரப்பட்ட புதிய நாளாக இருக்கிறது. Yes, now earlier also இதற்கு முன்பாகவும் ஆசாரியர்கள் இருந்தார்கள். Maybe the priest wanted to அவர்கள் அந்த ஆலயத்தை அவர்கள் கழுவ சித்தமா இருந்திருக்கலாம். But the king who was reigning at that time, Ahaz, the father of Hezekiah, was not a king who had any ஆனால் எசேக்கியாவின் தகப்பனாய் இருந்த ஆகாஸ் தேவனுடைய காரியங்களுக்கு எந்த ஒரு வாஞ்சையும் இல்லாதிருந்தான். So even if the priest wanted to cleanse the house, there was no அந்த ஆசாரியர்கள் அதை சுத்திகரிக்க நினைத்தாலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. But now there's a ஆனால் இங்கு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கிறது. The king is giving the authority. இப்பொழுது அந்த ராஜாவானது அந்த ஆலயத்தை பழுது பார்க்க அதிகாரம் கொடுக்கிறார். No doubt these priests are now moving in a சத்தியத்திற்கு இடமில்லாமல் இந்த ஆசாரியர்கள் ஒரு வித்தியாசமான அதிகாரத்தினால் செல்கிறார்கள். Earlier the priest இதற்கு முன்பாக ஆசாரியர்களுக்கு இதை செய்வதற்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தது. But it took the word of the king to make things. ஆனால் இப்பொழுது அந்த ராஜாவானவர் புதியதாக காரியங்களை செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். Yes, it took the word of the king to bring things anew unto God. அந்த ராஜாவினுடைய கட்டளையின் நிமித்தமாக அவர்கள் தேவ ஜனங்களுக்கு முன்பாக புதிய காரியங்களை கொண்டு வருகிறார்கள். Even so it shall be in தேவ ஜனங்களே இந்த நாட்களிலும் இப்படியாகவே காணப்படட்டும். It took the word of the king to அந்த ராஜாவுடைய வார்த்தை நிமித்தமாக அந்த இடத்திலே ஒரு கழுவுதல் நடைபெறுகிறது. So we read here 5th வசனம். Verse 5. You know, verse 4, let me read. And he brought in the priests and the Levites and gathered them together in the ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து. 4th வசனம். Yes, so we see it took the word of the king அவர்களை கூடி வர செய்வதற்கு அந்த ராஜாவினுடைய கட்டளை காரணமாக இருந்தது.
even so it is அப்படியாகவே இந்த கடைசி நாட்களிலும் இருக்கும் it shall be the அந்த ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தையாக இருக்க போகிறது to bring about a cleansing in this hour தேவனுடைய வீட்டிலே இந்த இடத்திலே ஒரு கழுவுதல் நடைபெறுவதற்கு and I see God really bringing this word to cleanse his இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய அந்த வீட்டை கழுவுவதற்கு கொடுக்கிற வார்த்தையாக நான் இதை பார்க்கிறேன் amen 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 தேவனுடைய கரத்தை நான் பார்க்கிறேன் in all that word நமக்கு வருகிற எல்லா வார்த்தைகளிலும் இருந்து இந்த இத்தனை மாதங்களாக வருகிற one thing I see ஒரு காரியத்தை தெளிவாக நான் பார்க்கிறேன் தேவனுடைய தேவனுடைய ஆலயத்தை கழுவுவதற்கு தேவனுடைய தீர்மானமான கரத்தை நான் பார்க்கிறேன் அது ராஜாவுடைய வார்த்தை and he is bringing together the அவர் ஆசாரியரையும் லேவியரையும் ஒன்றாக கூடி வரச் செய்கிறார் and he is அந்த ஆலயத்தினுடைய கதவை திறக்கிறார் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் god is helping மறுபடியும் தேவன் கூடி வர நமக்கு உதவி செய்கிறார் and I want to say that god is determined to bring a cleansing and a new world இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதியமான காரியங்களை கொண்டு வந்து கழுவ சித்தமாயிருக்கிறார் turning again to the second chronicles 29:5 வசனம் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு sanctify the house and sanctify மேலும் உங்கள் பிதாக்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் and carry for the filthiness அசுத்தமானதை பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் முதலாவதாக அந்த வார்த்தை லேவியருக்கு வந்தது அந்த ஆசாரிய துவத்திற்கு வார்த்தை முதலாக வந்தது the word of God or the instruction of the king was sanctify அந்த ராஜாவான அவருடைய முதலாவது கட்டளை உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் before the house has to be sanctified the priests have to ஆலயமானது பரிசுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆசாரியர்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் first the priesthood முதலாவது ஆசாரியத்துவமானது பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் before the house அந்த ஆலயம் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கு முன்பாக yes there is a work to be done ஆகவே ஊழியங்களிலே மூப்பர்களிலே இந்த கிரியை நடைபெற வேண்டும் before god could use the ministry and the leaders to தேவனுடைய ஆலயத்தை கழுவுவதற்கு முன்பாக இந்த காரியம் நடைபெற வேண்டும் before the ministries or leadership could ever be able to cleanse the house of god a cleansing work has to be done by god in the lives of the ஆகவே அந்த தேவ ஆலயத்தை அவர்கள் சென்ற பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக அந்த மூப்பர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தலைவர்கள் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் நடைபெற வேண்டும் இதற்காக நன்றி செலுத்துகிறேன் இதை தேவன் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் it is inevitable inescapable if தேவனால் நாம் முன்னேற வேண்டும் என்றால் இது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது yes இது ஒரு புதிய நாள் தேவ ஜனங்களே God is commanding the king of kings is commanding a cleansing to be done ராஜாதி ராஜாவானவர் பரிசுத்த மண்டலத்திலே ஒரு கழுவுதலை கட்டளையிடுகிறார் அது ராஜாவினுடைய வார்த்தை that his house may be இந்த கடைசி நாட்களிலே அவருடைய ஆலயமானது கழுவப்பட வேண்டும் and then we மேலும் ஐந்தாம் வசனம் and carry forth the filthiness அசுத்தமானதை பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் அந்த பரிசுத்த தலத்திலிருந்து அசுத்தமானதை வெளியே கொண்டு போங்கள் நான் சொன்னது போல இந்த பரிசுத்த தலத்திலே ஒரு பக்கம் எல்லா அருவறுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தன்னுடைய மீந்திருக்கும் ஜனங்களிலே தேவன் ஒரு கரியை செய்கிறார் அவர்கள் மகா பரிசுத்த தலத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை ஒரு கழுவுதலின் நிகழ்ச்சி தன்னுடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார் and this is something that we must be open for ஆகவே இந்த நாட்களிலே இந்த கிரியைக்கு நாம் திறந்திருக்க வேண்டும் தேவ ஜனங்களே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் பரிசுத்த தலத்திலிருந்து அசுத்தம் நம்மை நாம் இதில் பார்க்கும் பொழுது மாத்திரமே நம்மை இதில் இப்படியாக பார்க்கும் பொழுது மாத்திரமே as through the பரிசுத்த ஆவியானவருடைய கண்களிலிருந்து
பரிசுத்த ஆவியானவரின் கண்களின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் கண்களின் மூலமாக பார்க்க முடிந்தால் நம்ம யாரும் இனிமேல் நாம் பெருமையாக இருக்க மாட்டோம் nor boast oneself நம்மை நாமே குறித்து அதிகமாக மேன்மை பாராட்ட மாட்டோம் நாம் எப்படியாக இருக்கவே மாட்டோம் ஆனால் proud nor boast நாம் மகா மேன்மைப்படுத்தி நம்மை அகந்தையாக பேச மாட்டோம் we will never if we are able to see our lives நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் கண்களின் மூலமாக பார்க்க முடிந்தால் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறதான வேளையிலே தேவன் வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யட்டும் இன்று காலை பொழுது நம்முடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது ஆகவே கவனமாக கேளுங்கள் இந்த வார்த்தை நாம் எல்லோருக்குமானது தேவன் நாம் பார்க்க உதவி செய்யட்டும் நம்மளுடைய பரிசுத்த மண்டலத்திலே ஆழமாக இருக்கிற காரியங்களை நம்மளுடைய பரிசுத்த மண்டலத்திலே ஆழமான காரியங்களை அந்த பாபிலோனுடைய முழுமையான அசுத்தங்களை அருவறுப்புகளை கொண்டிருக்கிறோம் தேவன் நமக்கு உதவி செய்யட்டுமே அந்த அசுத்தங்களினுடைய அந்த அசுத்தங்களினுடைய அந்த அந்த குப்பை மேடு அந்த அசுத்தம் அந்த பூமிக்குரிய அந்த மாம்ச சிந்தைகள் அதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த மண்டலத்திலே காணப்படுகிற இவைகள் May we be open to the Spirit and ஆகவே இதை நாம் காண்கிறோம் ஆவியானவருக்கு திறந்திருக்கிறோம் Remember it's உணர்ந்து கொள்ளுங்கள் இது ஒரு புதிய நாள் இது தேவனுடைய கிரியையின் நாள் You know it's a command of the King of Kings to open the doors and அது ராஜாதி ராஜாவானவர் கட்டளை கொடுக்கிறார் ஆலயத்தின் கதவை திறந்து அந்த பரிசுத்த தலத்தை நீங்கள் கழுவுங்கள் Let's be open and willing for தேவ ஜனங்களே இந்த கிரியைக்கு நாம் திறந்திருப்போம் many things are accumulated இவ்வளவு வருடங்களாக பல காரியங்கள் அது குப்பையாக இருக்கிறது அது எல்லாம் பாபிலோனுடைய காரியங்களாகும் the false church system we find so much is there in us as we have been hearing on புதன்கிழமை நாம் கேட்கிறது போல இந்த தவறான சபையினுடைய எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையிலே குப்பையாக இருக்கிறது accumulation அந்த குப்பை மேடாக அது சேர்ந்து இருக்கிறது அசுத்தங்கள் அந்த பூமியினுடைய மாம்ச சிந்தைகள் அதனுடைய செயல்பாடுகளும் கூட இப்படியாகவே எப்படியாக கரப்பான் பூச்சிகளும் அந்த எலிகளும் அசுத்தங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறதோ நமக்கு தெரியும் இது எப்படியாக அசுத்தத்திலே அந்த கரப்பான்களும் அந்த எலிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறதோ I want to tell you you know when there is trash and dirt and filth cockroaches and rats you know they run around எங்கே அந்த அசுத்தமானது நிறைந்திருக்கிறதோ எலிகளும் கரப்பான்களும் தங்களுடைய வீடுகளை அங்கே கட்டி கொண்டு குடியிருக்கும் even so do evil spirits abide in the dark place நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போலாக நம்முடைய இருண்ட அந்த இடத்திலே அந்த இருண்ட ஆவிகள் குடிகொண்டிருக்கிறது இந்த சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை நான் ஒரு பரிசுத்தன் என்பதை நான் சொல்லவில்லை But I'm saying because the King of Kings has ordered the house of God the holy place of our lives must be ஏனென்றால் ராஜாதி ராஜாவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை அவர் கழுவுவதற்கு கட்டளை கொடுத்திருக்கபடியால் சொல்கிறேன் The king said ராஜா சொன்னார் இந்த ஊழியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆசாரியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அது லேவியரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் நம்முடைய பரிசுத்த மண்டலம் எப்படி இருக்கிறது நம்முடைய பரிசுத்த தலத்தினுடைய ஆழங்கள் எப்படி இருக்கிறது தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் இது ஒரு உண்மைதான் அந்த இருளின் இடங்கள்
அந்த இரண்டு இடங்கள் கரப்பான்களாலும் எலிகளாலும் நிறைந்திருக்கிறது. Even so, evil spirits abide and make their places, hiding places in the darkness. அப்படியாகவே அசுத்த ஆவிகள் நம்முடைய இருண்ட தலத்திலே நம்முடைய வாழ்விலே குடி கொண்டிருக்கிறது. Yes. இந்த ஆலயத்திலே this temple is filled with இந்த ஆலயமானது பூமிக்குரிய வாந்திகளால் நிறைந்திருக்கிறது. This temple of your life and my life is filled with இந்த தேவனுடைய ஆலயமானது அந்த உலகத்தின் வாந்திகளால் முழுமையாக நிறைந்திருக்கிறது. இச்சைகள் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நான் சொல்லுகிறேன், இது ஒரு புதிய நாள், மகிமையுள்ள ஒரு நாள். The king has commanded. ராஜாவானவர் ஆலயத்தை கழுவ கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதை நாம் சந்தோஷப்பட முடியுமா? இதை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? That the doors have been closed, all the filth has been lying there all these years, but the king of kings has ordered that the house be cleansed and the dirt and the filth be carried away. இப்பொழுது ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு வருடங்களாக குப்பையாக இருந்த அந்த எல்லா அருவருப்புகளையும் அசுத்தங்களையும் எடுத்துக்கொண்டு பரிசுத்த தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று கட்டளை இருக்கிறார். இதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? ஓ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். All this must be இவைகள் எல்லாம் வெளியே கொண்டு போகப்பட வேண்டும். Before the divine order can be restored. மறுபடியுமாக தெய்வீக கிரமம் தன்னுடைய ஜனங்களிலே வரும் வரையிலே, before the glory of God அந்த தேவனுடைய மகிமையானது வெளிப்படும் வரையிலே, வருவதற்கு முன்பாக this work இந்த கிரியை நிச்சயமாக நடைபெற வேண்டும் தேவ ஜனங்களே. ஆனால் முதலிலே அந்த ஆலயமானது கழுவப்பட வேண்டும். ஆலயமானது முதலாவது கழுவப்பட வேண்டும். இங்கு நடக்கிற அந்த செயல்முறையை பாருங்கள். You know what we see here in this in the book of second ரெண்டு நாளாகமும் 29ஆம் அதிகாரம். இங்க நடக்கிற செயல்முறையை பாருங்கள். And this நமக்கு இது மிக முக்கியமாக இருக்கிறது. Especially those who are involved in God's work. இந்த கடைசி காலங்களிலே குறிப்பாக தேவ ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு that we might know the தேவனுடைய வார்த்தையின் கிரமத்தை நாம் அறிய வேண்டும். Now I want to turn us to verse 16. 16th vasanam. Yes. And the priests went into the inner part of the house of the Lord to cleanse it. The priests went into the inner part of the house of the Lord. ஆசாரியர்கள் கர்த்தருடைய and brought out all the uncleanness that they found in the temple of the Lord, into the court of the house of the Lord, and the Levites took it to carry it out abroad into the brook. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறவேத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். இங்கே கவனமாக கேளுங்கள். Now here we find the priests have been இங்கே ஆசாரியர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். The priests went into the inner part of the house of கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறவத்தில் அவர்கள் பிரவேசித்தார்கள். You know, so we see there is a ministry that will go right down into the holy ஊழியம் இருக்கிறது, அது நேரடியாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும். God will have a ministry in this இந்த கடைசி காலங்களிலே தேவன் ஒரு ஊழியத்தை கொண்டிருப்பார். God will have his men தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டிருப்பார். Who will be அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். To go right down அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரடியாக செல்வார்கள். You know, into the inner part of the house of the Lord. ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திற்கு செல்வார்கள். அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரடியாக செல்வார்கள். அங்கிருக்கிற அசுத்தங்களை தோண்டி எடுப்பார்கள். என்ன ஒரு ஊழியம் இது!
That's not going to be a ministry that's இப்படிப்பட்ட ஊழியம் மனிதரால் பாராட்டப்பட முடியாது. No, it's not something applauded. மனிதனால் இது பாராட்டப்படாது. This is going to be most difficult job. அது கடினமான வேலை. Because God has given the anointing and authority to these men to go into the very holy place realm of God's people. Dig out the filth from there. ஏனென்றால் அந்த மனிதர்களுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த மண்டலத்திலே நேரடியாக சென்று தோரின் காரியங்களை தோண்டி எடுப்பதற்கு. I wish everybody said hallelujah. Praise the Lord. Thank you very much, brothers. இது ஒரு எளிதான ஊழியம் அல்ல. மனிதனால் இது பாராட்டப்படாத ஒரு ஊழியமாகும். எல்லாராலும் வரவேற்க தகுந்த ஊழியம் அல்ல இது. ஆனால் ஒரு காரியம் சொல்லுகிறேன், தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னது போல இது புதிய நாள், இது ஒரு மகிமையுள்ள நாள். God is initiating a work. தன்னுடைய ஜனங்களின் மத்தியிலே தேவன் இந்த கடைசி காலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கிரியைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் இருப்பார்கள். ஆகவே இதை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. Yes. And not only that, it was dug out from அது பரிசுத்த மண்டலத்திலிருந்து தோண்டப்பட்டது மாத்திரமல்ல, அதற்கப்புறம் அது வெளியே கொண்டு வரப்பட்டது, அது வெளியே எரிந்து போடப்பட்டது. Hallelujah. Amen. Amen. This filth is not going to இந்த அசுத்தமானது மறுபடியும் வரப்போகிறது இல்லை. Hallelujah. சில நாட்கள் முன்பாக கேட்டோம், நாம் கேட்டோம், as we heard very clearly, God தேவன் நமக்கு புதிய இருதயத்தை கொடுப்பார். இப்படியாகவே நாம் மனம் திரும்புவோம். We would not get back. மறுபடியுமாக அந்த காரியங்களுக்கு நாம் செல்லவே மாட்டோம். தேவன் ஒரு கிரியை செய்ய போகிறார். தேவ ஜனங்களை அது எடுக்கப்படும். Not only it will be, you know, dug and taken, but it will be carried away and thrown. அது தோண்டப்படுவது மாத்திரமல்ல, அது வெளியே கொண்டு வரப்படும், கீதரோன் ஆற்றிலே போடப்படும். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை அது அன்கவரிங் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ரகசியங்களை வெளிக்கொண்டு வருவதாகும். இது எளிதானதல்ல, இது வழி நிறைந்தது, அது கடினமானது. But this is what he wants to do in his ஆகவே தேவனுக்கு தேவனுக்கு மீந்திருக்க ஜனங்களிலே இதையே தேவன் செய்ய விரும்புகிறார். Yes. Hallelujah. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Help us. Yes, God is bringing forth a ministry that will uncover the secrets. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளியரங்கப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுவே தேவனுடைய கிரியையாகும். God must have a ministry of this kind in this end time to bring his church into the அந்த தன்னுடைய சபையை கிறிஸ்துவினுடைய நிறைவுக்கு கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் கொண்டிருக்க வேண்டும். And that ministry will not be அப்படிப்பட்ட ஊழியங்கள் மற்றவர்களினால் அங்கீகரிக்கப்படாது. Yes. ஆனால் தேவன் அந்த ஊழியத்தை கொண்டிருப்பார். You know, he will இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் கொண்டிருப்பார். Until there will be no hiding place from the face of him. அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவருக்கு முன்பாக எந்த ஒரு அந்த ரகசியமான காரியங்களும் காணப்படாத வரையிலே இந்த ஊழியத்தை கொண்டிருப்பார். God will bring forth the ministry that will uncover the secrets of அந்த இருதயத்தின் மனிதனுடைய இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம். Until there will be no நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ரகசியமும் வெளிப்படாத இருக்கும் வரை from the face of him that sits upon the throne அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவருக்கு முன்பாக எல்லா ரகசியங்களும் வெளிப்படும் வரை தேவன் இந்த ஊழியத்தை கொண்டிருப்பார். This is God's word. இது தேவ வசனமாகும், என்னுடைய வசனம் அல்ல. And we must have the humility to receive God's word. தேவ வசனத்தை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனத்தாழ்மை வேண்டும்.
This is what Paul said about the Thessalonians. அவர்கள் வார்த்தையை கேட்ட பொழுது they did not take that word as மனிதனுடைய யோசனையாக அதை அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் அதை தேவ வசனமாக ஏற்றார்கள். Hallelujah. தேவ ஜனங்களுக்கு இதை நான் பகிர்ந்து கொண்டேன். You know, maybe when we had the meeting, அந்த ஜூம் மீட்டிங்ல பகிர்ந்து கொண்டேன். You know, we see that many a time we receive God's பல நேரங்களிலே தேவ வார்த்தையை மனித வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறோம். Sorry, I need to turn to that, but the Spirit is bidding me to go that to that verse. Let's just turn to the book of 1 Thessalonians. 1 Thessalonians 2. Yes. இது மிக முக்கியமாகும். For this cause, verse 13. 13 வசனம். Thank we God without ceasing, because when you received the word of God, which ye heard of us, ye received it not as the word of men, but as it is in truth the word of God, which effectually worketh also in you. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. Now let me just underline this to all of us. Now I'm reading from a different இன்னொரு மொழியாக்கத்திலிருந்து வாசிக்கிறேன். You know, there's something called the Passion Translation of the New Testament. Passion Translation. You know, it says like this. This is why we continually thank God for your lives, because you receive our message. Our message. Wholeheartedly. You embrace it. அதை கொண்டீர்கள். Not as the fabrication of men. But as the வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். Not the fact மனிதனால் உண்டாக்கப்பட்ட காரியமாக அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையாகவே. And the word continues to be an energizing force. உங்களுக்கு அந்த வார்த்தையானது பலன் செய்கிறதா இருந்தது. Now இங்கே கவனமாக கேளுங்கள். Carefully. I know I'm very conscious of the time. I can only do half the message today. கவனமாக கேளுங்கள். But listen carefully. Be fast, brother. All right. மிக கவனமாக கேளுங்கள். இங்க பவுல் என்ன சொல்கிறார்? எங்களுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள். மனிதனுடைய கட்டமைப்பாக அல்ல, தேவனுடைய வார்த்தையாகவே. பல நேரங்களிலே பிரதர் சகோதரர் ஜாய் சொன்னார், நான் எது வேணாலும் சொல்லலாம், இது ஜிஎஸ்எஃப்னுடைய போதனை, இந்த சபையினுடைய போதனை. As long as we receive God's word as the teaching of this church, you will never be changed. இந்த தேவ வார்த்தையுடைய போதனையை, இந்த சபையினுடைய போதனை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் வரையிலே நீங்கள் தேவனுடைய வழியிலே முன்னேறவே முடியாது. This is the greatest. இதுவே மிகப்பெரிய ஆபத்தாக நம் வாழ்வில் இருக்கிறது. இதையே போலானவர் சொல்கிறார், மனிதனுடைய வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு அந்த வார்த்தையானது தொடர்ந்து பலன் செய்கிறதா இருக்கிறது. என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையும் ஊழியத்துடைய வார்த்தையும் பலன் செய்ய முடியாது. If you take God's word that comes through them as God's word, it has an energizing power that can change and give you victory. அவர் வார்த்தையை தேவ வார்த்தையாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பலன் தரும், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே. Hallelujah. NLT மொழியாக்கம். Yes. It says here, you didn't think of our words as mere human. எங்களுடைய வார்த்தையை நீங்கள் மனிதனுடைய யோசனையாக நீங்கள் எடுக்கவில்லை. You ex
accepted what we said as the very word of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகவே எடுத்தீர்கள். அது அப்படித்தான் உண்மையாகவே. And this word இந்த வார்த்தை தொடர்ந்து உங்களிலே பலன் செய்கிறதா இருக்கிறது. Hallelujah. மனிதனுடைய யோசனையின்படி அல்ல. How often we receive God's word as some idea. ஒரு பிரசங்கினுடைய யோசனை என்று எவ்வளவு அதிகமாக நாம் எடுக்கிறோம், எவ்வளவு நேரங்களிலே காணப்படுகிறோம். But let us not do so with any valid ministry. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியத்தின் நிமித்தமாக அந்த வார்த்தைகளை அப்படி எடுக்க வேண்டாம். If God has placed a valid ministry leadership over us, let's receive God's word as his word. Then that word will work in us. It has the energizing. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியத்தை உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி வைத்திருப்பாரானால் அந்த வார்த்தையை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் விக்டரியை அந்த ஜெயத்தை கொடுக்கும். You know, people have been in this house of God for 30 years, 20 years, 10 years or maybe more or less. But one day they threw everything out and went away because they were merely hearing man's word and a doctrine of man and a teaching of the church. So they said, oh, this is Jesus. இன்று நம்முடைய தேவனுடைய வீட்டிலே தேவ ஜனங்கள் 30 வருடம், 20 வருடம், 10 வருடங்கள் இருந்தாலும் கூட ஒரு நேரத்திலே அந்த போதனையை தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுகிறார்கள். கேட்டால் சொல்லுகிறார்கள், இது ஜிஎஸ்எஃபினுடைய போதனை, ஒரு மனிதனுடைய போதனை என்று. புதன்கிழமை நாம் கேட்டோம், ஞாயிற்றுக்கிழமையில் தேவனை கேட்டோம். And all that God said to us was, give your life, check the word. See for yourself. தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் examine the word and தேவனுடைய தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தை உண்மைதானா என்று நீங்களே பரிசோதித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். எப்படி வார்த்தையை பெறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த சபையினுடைய போதனையாக இதை நீங்கள் எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையாக எடுத்தால், உங்களுக்காகவே பரிசோதித்தால், அந்த பெரேரியா மக்களை போல அவர்கள் வீட்டுக்கு சென்ற போல வேத வசனத்தை திறந்து தேவனை தேடினார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது, என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது. நான் சத்தியத்தை பார்த்தேன், ஞானஸ்தானத்தை குறித்து எந்த சபையும் என்னை இதை போதிக்கவில்லை. தேவன் எனக்கு உணர்த்தினார், நான் வேதத்தில் பார்த்தேன். சபையில் இருந்து தூக்கி எறியப்பட்டாலும் ஞானஸ்தானம் பெற்றேன். நான் பிரதரனாக இருந்தேன், பரிசுத்த ஆவியை குறித்து அவர்கள் போதிக்கிறதில்லை. நான் வேதவசனத்தை வாசித்தேன், நான் சத்தியத்தை பெற்றேன், நான் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். So it's not because brethren அந்த பிரதரன் என்னை போதித்தபடி நான் பிரதரன் வழியில் சென்றேன் என்பது அல்ல. ஆகையால் அப்படியாக நான் சென்றேன் அல்ல, அப்படியாக அல்ல. This body of believers here, we are not preaching our doctrine. I want to tell the saints of God, we are sharing God's word. We have no doctrine. நம்மளுடைய மனிதனுடைய உபதேசத்தை நாங்கள் போதிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை உபதேசமாக போதிக்கிறோம். நாம் மாறுதல்களை கொண்டு வர விரும்புகிறோம். எங்கே ஆட்டுக்குட்டியானவர் செல்கிறார் அங்கே பின்பற்ற விரும்புகிறோம். ஆகவே தேவ ஜனங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை வரட்டும். இது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. So let us throw away all other garbage. நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லாவித குப்பைகளையும் எறிந்து விடுங்கள். You know, let me just read one more translation. You know, it says here, this message translation, when you got the message of God, நாங்கள் பிரசங்கித்த தேவனுடைய செய்தியை நீங்கள் கேட்டபொழுது, you didn't pass it off as just one ஏதோ ஒரு உன்னருடைய மனிதனுடைய போதனை என்று நீங்கள் விடவில்லை. அவர்களும் சொல்லுகிறார்கள், இது பிரதர் ஜாய் சொல்லுகிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்கிறோம். வேத வசனத்தை குறித்து எல்லாரும் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. And we must be able to understand that மனிதனுடைய அந்த கருத்துக்களிலிருந்து தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்ள நாம் பழகி இருக்க வேண்டும். And the anointing that is upon you, உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் எல்லா காரியங்களையும் போதிக்கும். If you are a child of God, relying on the Holy Spirit's anointing and guided by in your day-to-day life,
When you come into the house of God, when you hear the word, that anointing on you will teach you and tell you. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களுடைய உங்களில் இருக்கிற அபிஷேகத்தினால் நீங்கள் அனுதின வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்தினால் நீங்கள் தேவ வீட்டிற்கு வரும் பொழுது இந்த மனிதன் தேவ வார்த்தையை தான் சொல்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். One more human opinion. But you took it to the heart. நீங்கள் இதயத்திலே நீங்கள் எடுத்து இருக்கிறீர்கள். தேவனால் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த உண்மையான வசனத்தின்படியாக அது அப்படியாகவே இருக்கிறது. உங்களுக்குள்ளாக தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி. My time is up. This is what happens. All right. I will be obedient today. என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நான் அதிக நேரம் எடுக்க மாட்டேன். I got how much time left? இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது. I better use that, right? Praise God. All right. Thank you, Jesus. So God is going to authorize. தேவன் ஒரு ஊழியத்தை அங்கீகரிக்கப்பட போகிறார். And they are going to do. அவர்கள் இந்த கடைசி நாட்களில் ஒரு கிரியை செய்வார்கள். அது மனிதனால் அங்கீகரிக்கப்படாது. But there will be a. ஆனால் சில ஜனங்கள் அதை வரவேற்பார்கள். Hallelujah. Amen. Amen. And my prayer is that we as a company of people will be found part of that. அந்த வரவேற்கிற ஜனங்களின் ஒரு பகுதியாக நாம் இந்த இடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். Hallelujah. You know, when Jesus Christ in the days of his flesh, மாம்சத்தில் இருந்த பொழுது, actually I got charged up now. But then I have to stop. Hallelujah. I missed you all these days, you know, that's what. So when I got an opportunity, I don't want to stop perhaps. Anyway, I'll stop. Praise God. கவனமாக கேளுங்கள் தேவ ஜனங்களே. You know, Jesus, இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்த பொழுது, he walked right into the மனிதனுடைய அந்த பரிசுத்த மண்டலத்தின் நேரடியாக அவர் நடந்தார். Amen. He walked right into the holy place. மனிதனுடைய பரிசுத்த தலத்திலே நேரடியாக நடந்தார். He said to that woman, you have been living with several men now, even the man with whom you are now living. அந்த ஸ்திரியோடு கூட தேவன் சொன்னார், நீ வாழ்ந்த புருஷர்கள் உனக்கு புருஷர்கள் இல்லை, இப்பொழுது நீ வாழ்கிற புருஷனும் புருஷன் அல்ல என்று சொன்னார். அவர் பல மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தார். பல மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தார். And men's hearts were அவருக்கு முன்பாக தேவ ஜனங்களுடைய இருதயங்கள் திறந்தது. அவருடைய முகத்திற்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் வருகிற வரையிலே அவர் தொடர்ந்து நடந்தார். எல்லா காரியங்களும் வெளியரங்கமாக்கப்பட்டது. அவர்களுடைய ரகசியங்கள் உரிந்து போடப்பட்டது. The lid was அந்த மூடியானது திறக்கப்பட்டது. Everything that covered their lives were open. அவர்கள் வாழ்க்கையிலே எது மூடி இருந்ததோ தேவனால் அது திறக்கப்பட்டது. Every filthiness was brought into light. எல்லா அசுத்தங்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு காரியத்தை உணருங்கள், அவருக்கு அதிகாரமும் இருந்தது. Amen. பிதாவினுடைய அதிகாரம் இருந்தது. எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிதாவினுடைய அதிகாரத்தினால். அவருக்கும் பிதாவின் அதிகாரமும் இருந்தது. பிதாவின் மனிதர்களை விடுதலை செய்வதற்கு, அவருடைய வாழ்க்கையின் அசுத்தங்களில் இருந்து விடுதலை செய்வதற்கு பிதாவின் அதிகாரத்தை கொண்டிருந்தார். நான் நிறைவேறுகிறேன். தேவ ஜனங்களே, since we are involved in இந்த ஊழியத்திலே நாம் பங்கு கொண்டிருப்பதினால், God has called us. தேவன் இந்த மிகப்பெரிய அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். Remember, we are not dealing with நாம் இந்த பூமிக்குரிய ஆலயத்தை நாம் பார்க்கவில்லை. As in the days of Hezekiah. எசேக்கியேல் சொல்லுகிறது போல, we are not dealing with physical trash. நாம் இந்த பூமிக்குரிய அசுத்தங்களையும் குப்பைகளையும் நாம் பார்க்கவில்லை. Yes, we are dealing with நாம் தேவ ஜனங்களினுடைய வாழ்க்கையை இடைபடுகிறோம். So we need ஆகவே இந்த ஊழியத்தை இப்படி பார்க்க வேண்டும். இந்த பொறுப்பை பார்க்க வேண்டும். இந்த வித்தியாசமான வெளிச்சத்திலே பார்க்க வேண்டும்.
But it's the same. ஆனால் தேவனுடைய நீதி ஒன்றாகவே இருக்கிறது. I'm going to close when before I close we will see again next week but before I close I want to turn it to verse 17. And now they began on the first day of the first month. முதல் மாதம் முதலாம் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண ஆரம்பித்தார்கள். And on the eighth day of the month came they to the porch of the Lord. So they sanctified the house of the Lord in 8 days and the 16th day of the first month they made முதலாம் முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி எட்டாம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே அதை முடித்தார்கள். ஹல்லேலூயா. Yes. Hallelujah. I'm going to close this carefully. You know, notice here, it took 8 days to cleanse the house of the Lord. And 8 is the number that speaks about resurrection. அந்த 8 என்கிற எண்ணானது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது, இல்லாவிட்டால் புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. Yes. And so ஆகவே இது சொல்கிறது 8 நாட்கள் பிடித்தது. அது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. And then it says then 8 more days. அதற்கப்புறம் 8 நாள் மொத்தம் 16 நாள் in 8 more days. அவருடைய வேலை முடிந்தது. அது புதிய ஜீவன். A new life. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. Behind the ministry that God இந்த ஊழியத்திற்கு பின்பாக தேவன் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எழுப்ப போகிறார். It's going to be a new தேவனுடைய ஆலயத்திற்கு புதிய ஒரு ஆரம்பமாக இருக்க போகிறது. Hallelujah. Amen. நான் சொல்கிறேன். And I want to say. இங்க தான் இருக்கிறோம் நாம். Here we are. தேவனுடைய புதிய ஆரம்பத்தில் இருக்கிறோம். Amen. Amen. I didn't plan. இன்று நான் இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் திட்டமிடவில்லை. But it's so merged in. இப்படிப்பட்ட நாளிலே இப்படியாகவே அது அமைந்தது. ஆகவே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் காண விரும்புகிறேன். How this ministry is. வருகிற நாட்களிலே இந்த ஊழியம் எப்படி செயல்பட போகிறது என்பதை என்னுடைய இருதயத்தின் கதறுதல் இதுவாகவே இருக்கிறது. வருகிற நாட்களிலே நம்ம மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும் என்றால் ஒரு ஊழியம் அந்த அசுத்தத்தை தோண்டி எடுத்து வெளியே போடுகிற ஊழியம் அந்த கிதரோன் ஆற்றிலே வெளியே எரிந்து போடுகிற ஒரு ஊழியம் மறுபடியும் திரும்பி வராத அசுத்தங்கள் தேவனுடைய கரம் இதை செய்ய உண்மை உள்ளது. பிதாவானவர் ராஜாவானவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதை நாம் செய்வோம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய பிரச்சனத்தில் இருந்து காணப்படுவோம்.